நம்ம தலைவர் ஆன்மீக அரசியலுன்ட்டு ரொம்ப அடிச்சு பேசியிருக்காரு. அவர் கூட இன்னொருத்தர், நம்ம காந்தி மக்கள் இயக்கத்தோட தலைவர் தமிழ் அறிவு மணியன் ஐயா கூட ரொம்ப அடிச்சு ஆன்மீக அரசியலுன்ட்டு பேசியிருக்காரு. ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் வர வேண்டும்ன்ட்டு. சூப்பர் சூப்பருங்க. இதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடித்த உடனே அவரோட ஈரோடு கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருக்கார், பெரியசாமின்ட்டு. தமிழ் அறிவு மணியன் ஐயாவோட வெப்சைட் ஒன்று இருக்குது, காந்தி மக்கள் இயக்கம் வெப்சைட் போய் பாருங்கள். அதில் அவர் லிஸ்ட்டு போட்டிருக்காரு, இந்த கோஆர்டினேட்டர் இந்த ஊரில் இருக்காங்கன்ட்டு. ஈரோடு ரூரலில் ஒரு பெரியசாமின்ட்டு இருக்கார், அவரோட ஃபோன் நம்பரும் போட்டிருக்கு அதில், 9500 ஏதோ. அந்த மனுஷன் வந்து இஸ் அ ஃபர்ஸ்ட் பொலிட்டீஷியன் இந்த கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் பொலிட்டீஷியன் இந்த கண்ட்ரி. பாக்ஸ்கோ ஆக்டில் அரெஸ்ட் ஆகி குண்டாஸ் ஆக்டில் உள்ளே போயிருக்காரு இப்போது 19ஆம் தேதி. இதில் அவர் ஒரு அவர் கட்சிக்காருக்கெல்லாம் இவர் பொறுப்பெடுக்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் ஒருத்தன் வந்து இவ்வளோ கொடுமையாக ஒரு விஷயத்தில் அரெஸ்ட் ஆகியிருக்கான், ஒரு 12 வயசு பெண்ணை கொடுமைப்படுத்தி அரெஸ்ட் ஆனவனை இது வரைக்கும் கட்சி விட்டு நிற்கல, ஒரு அறிக்கை வரல வெளியே. இதுதான் ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் இதுதான். நித்யானந்தா சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினால் தானே நம்ம ரஜினிகாந்த் ஐயா தலைவர். ஸோ கொஞ்சம் அந்த எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் எல்லாம் இல்லாமல் போகாது. ஆனால் சர்ச் பண்ணி பாருங்கள், பெரியசாமிங்கிறவர் ஈரோடு ரூரலோட இன்சார்ஜ் பொறுப்பாளர், காந்தி மக்கள் இயக்கத்தில் இப்போது தமிழ் அறிவு மணியனையா தானே என்ன சீஃப் சூப்பர்வைசரா ஏதோ சூப்பர்வைசர் வேலைக்கு போட்டிருக்காருல நம்ம தலைவர், அவர் கட்சிக்கு புதுசாக ஃபார்ம் பண்ணுற கட்சிக்கு. ஸோ இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? அதில் ஒருத்தன் ஃபேன் வேற என் பேஜில் வந்துட்டு இதில் என்ன இருக்குது, இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி இப்படின்னு தகால்ட்டி விட்டான். அவன் சிரிக்கிற எமோஜி வேற போடுறாங்க, கொடுமையா இல்லையாயா? இந்த இந்த செய்தி எவ்வளோ மோசமான ஒரு செய்தி. ஒருத்தன் வந்து பாக்ஸோ ஆக்டில் அரெஸ்ட் ஆகி குண்டாஸ் ஆக்டில் வேறு உள்ளே போயிருக்காரு ஈரோட்லேருந்து. அண்டு இங்கே தலைவர்கிட்டேருந்து ஒரு பேச்சு காணும், நம்ம தமிழ் அறிவு மணியன் ஐயா கிட்டேருந்து ஒரு வார்த்தை கண்டம்னேஷன் காணும். இன்னும் கட்சி விட்டே நீக்கலை, கட்சி வெப்சைட்டில் அந்த ஆளோட லிஸ்டிங் இருக்குது, இன்னும் கூட இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை.